அமைச்சரச்சிம் சந்திரசேன பயணித்த சொகுசு ரக வாகனம் நேற்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து குறித்து சரியான முறையில் விசாரணைகள் நடைபெற வேண்டும் என அமைச்சரச்சிம் சந்திரசேன வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில், விபத்தில் காயமடைந்தவர்களை பார்வையிடுவதற்காக வேண்டி அவர் இன்று வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். புத்தளம் திருகோணமலை பிரதான வீதியின் கஹடகஸ்திகிலிய ரத்பான்வில பகுதியில் அமைச்சர் எச் எம் சந்திரசேன பயணித்த வாகனமும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் காயமடைந்த தந்தை மற்றும் மகள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி தந்தை உயிரிழந்திருந்தார். கஹடகஸ்திகிலிய பிரதேசத்தில் வசித்த 35 வயதுடைய சிவில் பாதுகாப்பு படை வீரரான ஜி ரஞ்சித் குமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். விபத்து தொடர்பில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் போலீஸ் பாதுகாப்புடன் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் குறித்த விபத்தில் காயமடைந்தவரை பார்வையிட அமைச்சர் எச் எம் சந்திரசேன இன்று அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். குறித்த விபத்தில் காயமடைந்த யுவதி வாக்குமூலம் வழங்குவதற்கு யாரும் தனக்கு அழுத்தங்களை கொடுக்கவில்லை என்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இதேவேளை குறித்த விபத்து தொடர்பிலான நீதியான விசாரணைகள் நடைபெற வேண்டும் என அமைச்சர் எச் எம் சந்திரசேன வேண்டுகோள் விடுத்தார். இதேவேளை உயிரிழந்த நபரின் வீட்டுச் சூழல் தொடர்பிலான காணொளியும் எங்களுக்கு கிடைத்தது. Yeah, I'm so sorry.